ஹாய், எல்லாருக்கும் வணக்கங்க. வெல்கம் டு எடுமேட்டிக்ஸ் ப்ளஸ். பெற்றோர்கள் நிறைய பேருக்கு டீனேஜ் பிள்ளைங்களை எப்படி வந்து நம்ம ஒரு நல்ல வழிக்கு கொண்டு வரது, ஏன் வந்து திடீர்னு வந்து இந்த குழந்தைங்க இப்படி மாறிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யோசிச்சுட்ருப்போம். ஆக்சுவலாக வந்து அது நமக்கே தெரியும், நம்மளுடைய டீனேஜ்லேயும் நம்ம தான் அப்படி இதான் இருந்திருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு. இருந்தாலும் அந்த பாயிண்ட் ஆஃப் வியூவில் நிறைய பெற்றோர்கள் யோசிக்கிறதே கிடையாது. ஏன்னா வந்து இது அந்த பிள்ளையோடைய பிஹேவியர் கிடையாது, அவனுடைய கேரக்டர் கிடையாது, அவனுக்குள்ளே நிகழக்கூடிய அந்த புதுவிதமான மாற்றங்கள், அந்த ஹார்மோன், இதெல்லாம் தான் வந்து அவனுடைய அந்த பிஹேவியரை வந்து மாற்றுது, சில மாற்றங்களை கொண்டு வருது அப்படிங்கிறத முதல் விஷயமா பெற்றோர்கள் புரிஞ்சுக்கணும். நம்ம குழந்தை வந்து இன்னும் குழந்தை இல்லை, அது வந்து அடலசன்ஸ் பீரியடை ரீச் பண்ணிடுச்சு அப்படிங்கிற உண்மையை உணரணும். ஏன்னா வந்து குழந்தைங்க வந்து ஒரு 6வது படிக்கிற வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா, ஒரு 6வது 7வது கூட எடுத்துக்கலாம், அது வரைக்கும் வந்து ஸ்கூலில் என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 1.5 மணி நேரமோ 1 மணி நேரமோ இதெல்லாம் நடந்துச்சுமா, இன்றைக்கி இந்த டீச்சர் வந்தாங்க, இன்றைக்கி இந்த ஃப்ரெண்டு கூட இப்படி விளையாடினேன், அவங்க இப்படி விளையாட சொல்லி கொடுத்தாங்க, இந்த பாட்டு சொல்லி கொடுத்தாங்க, அதுக்கப்புறம் இப்படி டான்ஸ் ஆட சொன்னாங்க, அப்புறம் இதை எழுத சொன்னாங்க, இந்த டெஸ்ட் வச்சாங்க, இவ்வளோ மார்க் நான் எடுத்தேன், இவ்வளோ மார்க் வந்து கிளாஸில் எடுத்தாங்க, மிஸ்ஸு பாராட்டினாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று விடாமல் எல்லாத்தையும் சொல்லுவாங்க. இன்றைக்கி சாப்பாடு வந்து இந்த சாப்பாடு வந்து என்னோடய ஃப்ரெண்ட் எடுத்துகிட்டு வந்தாங்க, எனக்கு ரொம்ப பிடிச்சது, சாப்பிட்டேன், ஷேர் பண்ணி சாப்பிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று கூட மறைக்காமல் வந்து சொன்ன குழந்தைங்க அந்த 6வது 7வதுக்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வாயை திறக்க மாட்டாங்க. ஸ்கூலில் என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்மளாக கேட்டால் கூட, என்னம்மா எப்போ பார் கேட்டுட்ருக்க, என்னப்பா எப்போ பார் கேட்டுட்ருக்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சலிப்புத்தன்மையோடு வந்து சொல்லிட்டு போயிடுவாங்க. அப்போ நமக்கே வந்து தோணும், ஏன்னா இது இவ்வளோ நாள் நல்லா தானே பேசிகிட்டு இருந்தாங்க, நல்லா தானே சொல்லிகிட்டு இருந்தாங்க, ஏன்னாச்சு திடீர்னு அப்படின்னு சொல்லிட்டு. அப்போயும் வந்து நம்மளுடைய மனசு வந்து ஏற்றுக்காது, நம்ம குழந்தைங்க வளர்ந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம குழந்தைங்கள எவ்வளோ தூரம் வளர்ந்தாலும் நம்ம குழந்தைங்கள குழந்தைங்களாக தான் நம்ம பார்ப்போம், அது நம்மளுடைய தப்பும் இல்லை, எல்லா பெற்றோருமே அப்படி தான். பட் இருந்தாலும் அந்த ரியாலிட்டி அப்படின்னு ஒன்று இருக்கு இல்லைங்களா, அதை நிச்சயமாக வந்து நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி தான் ஆகணும். அப்போ அவங்க அந்த அடலசன்ஸ் பீரியட், அந்த 13வது பருவத்தை ரீச் பண்ணிட்டாங்க அப்படின்னாலே அவங்கள வந்து எல்லோரும் கவனிக்கணும், இப்போ அவங்க வந்து எதிர்த்து பேசணும் அப்படின்னு அவங்களுக்கு தோணும். அப்படி எதிர்த்து பேசுனா என்ன நடக்குது, அம்மா ஏற்றுக்கிறாங்களா, அப்பா ஏற்றுக்கிறாங்களா, அம்மா அக்செப்ட் பண்ணுறாங்களா, அப்போ அக்செப்ட் பண்ணுறாங்களா, அப்போ யார்கிட்ட எதிர்த்து பேசினா நம்மளுடைய வார்த்தை வந்து மரியாதையாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டுலாம் வந்து அந்த குழந்தைங்க யோசிக்கும். ஒருவேளை வந்து பேரண்ட்ஸ் அவங்களுக்குள்ளே வந்து சண்டை போடுறவங்களா இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், எதுவுமே அவங்க செய்ய மாட்டாங்க, அதாவது அமைதியாகவே இருந்துக்குவாங்க, நீங்கள் என்ன கேட்டாலும் வந்து எதுவுமே பேச மாட்டாங்க. லாஸ்ட்டாக நமக்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பொறுமை அப்படிங்கிறது இருக்காது, நம்மளே என்ன சொல்கிறோம், ஏன்னாச்சு என்ன சொன்னாலும் எரும மாடு மாதிரி அப்படியே உக்காண்ட்ருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கூட நம்ம குழந்தைங்களே நம்மளையும் மீறி நம்ம திட்டிடுவோம். ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் நிறைய ஃபேமிலிஸில் நடக்குது. பொறுமையை வந்து நம்ம எப்போதுமே வந்து 100% நம்மளால் கடைப்பிடிக்க முடியும்னா நிச்சயமாக முடியாது, என்னாலேயும் சரி உங்களாலேயும் சரி யாராலேயும் சரி, ஒரு கட்டத்தில் நம்மளுக்கு மீறி கோபம் வரதான் செய்யும் சரிங்களா. ஆனால் நம்ம அந்த உண்மையை புரிஞ்சுக்கிட்டு குழந்தைங்க இதனால தான் இப்படி நடந்துக்கிறாங்க, அப்போ அவங்கள நல்வழிப்படுத்தணும்னா அதுக்கு என்ன பண்ணணும். ஏன்னா எல்லா பெற்றோருமே யோசிக்கிறது எப்படி, நான் நல்லா படிக்கலைனாலும், எனக்கு சாப்பாடு இல்லைனாலும், என்னால் வந்து ஒரு நல்ல வேலைக்கு போக முடியலனாலும், என்னோட பிள்ளை அதாவது என்னுடைய மகனோ என்னுடைய மகளோ வந்து நான் பட்ட அந்த கஷ்டத்தை படக்கூடாது, நல்லா படிக்கணும், நல்ல வேலைக்கு போகணும், நல்லா சாப்பிடணும், நல்ல சத்தான உணவு சாப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் எல்லா பெற்றோருமே வந்து நினைப்பாங்க சரிங்களா. அப்போது இந்த விஷயத்துலேயும் நீங்கள் டோட்டலாக கவனத்தை எடுத்துக்கணும் சரிங்களா. உங்கள் குழந்தை தப்பே பண்ணனா கூட நீ பண்ணது தப்புன்னு சொல்லிட்டு தயவு செஞ்சு இந்த பருவத்தில் ஹார்ஷாக திட்டவே திட்டாதீங்க, ரொம்ப கடுமையாக அந்த மாதிரியெல்லாம் திட்டினீங்க அப்படின்னா உங்களுக்கும் அவங்களுக்கும் உள்ள அந்த டிஸ்டன்ஸ் வந்து ரொம்பவே வந்து அதிகமாகிடும். உங்ககிட்ட சின்னதாக கேட்கக்கூடிய, சின்னதாக ஷேர் பண்ணக்கூடிய அந்த விஷயம் கூட ஷேர் பண்ணாமல் போயிடுவாங்க. ஸோ அவங்க அந்த ஸ்டேஜில் என்ன சொன்னாலும் அதை பொறுமையாக கேட்டு அவங்க வழியிலே போய் அதை எப்படி திருத்தலாம் அப்படிங்கிறத தான் நீங்கள் நிச்சயமாக யோசிக்கணும். அதுதான் ஒரு நல்ல பேரண்ட்டுக்கு முக்கியம். அதாவது டீனேஜ் பேரண்டிங் அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு சேலஞ்ச், அது ரொம்ப பெரிய ஒரு டாஸ்க், அதை வந்து அவ்வளோ ஈஸியாக எல்லா பேரண்ட்ஸாலையும் ஹேண்டில் பண்ணிடவே முடியாது. ஈவன் டீச்சர்ஸாக இருந்தாலும் சரி, அவ்வளோ பெரிய ஒரு கஷ்டம் அந்த டீனேஜ் பிள்ளைங்களை சொன்ன பேச்சை கேட்க வைக்கிறது அப்படிங்கிறது. ஏன்னா அந்த பருவம் அப்படி தான் சொல்கிறத கேட்காது, எப்போவுமே ஆப்போசிட்டாக தான் பண்ணும், நீ இதை செய்யினா செய்ய மாட்டான், இதை செய்யாதனா அதை செய்வான், அதுதான் வந்து அந்த பருவம். ஏன்னா அது நமக்கு தெரியும், ஏன்னா நம்ம அதை கடந்து வந்துட்டோம், ஆனால் அது அவங்களுக்கு தெரியாது.
அவங்களே வந்து யோசிக்க வைக்கணும். எதுக்காக நம்ம இந்த மாதிரி பண்ணுறோம், இவங்க சொல்கிறது ஏன் நம்ம கேட்க மாட்டோம், ஏன் அட்வைஸ் பண்ணால் பிடிக்க மாட்டுது, அதெல்லாம் அவங்க யோசிக்கணும். பட் அதை யோசிக்கிறதுக்கான டைம் நம்ம கொடுக்கறது இல்லை. அட்வைஸ் பண்ணுறோமா, கேட்கலையா, சொல்கிறது ஏன்டா கேட்க மாட்டேற அப்படின்னு உடனே திட்ட ஆரம்பிச்சிடுது. அப்போ இதெல்லாம் பண்ணவே அவனுக்கு என்ன ஆகும், ரொம்ப கடுப்பாகும். என்னடா இது, எப்போ பார் இதே மாதிரி தான் பேசிகிட்ருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்படியெல்லாம் நம்ம குழந்தைய ட்ரீட் பண்ணவே கூடாது. பொறுமையாக உட்காந்து அவங்க சொல்கிறத நீங்கள் கேட்கணும். அவங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் இந்த பருவத்தில் அப்படின்னாலே அவங்க பேச்சு தான் அதிகமாக இருக்கணும், நம்மளோட பேச்சு அங்கே கம்மியாக தான் இருக்கணும். அவங்க சொல்ல வர விஷயங்களை என்னன்னு சொல்லிட்டு காது கொடுத்து கேளுங்க. அட்லீஸ்ட் கேட்க முடியலனா கூட கேட்குற மாதிரியாவது நடிங்க, அதுதான் ரொம்ப முக்கியம். ஏன்னா வந்து அவங்க பேசுகிறப்பே நடுவில் நீ ஏன் இப்படி பண்ண, நீ இப்படி பண்ண இப்படி பண்ணியிருக்கலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கொஞ்சம் வேகமாக சொல்கிறோம் அப்படின்னா சே ஏன்டா இவங்ககிட்ட சொன்னோம் அப்படின்னு சொல்லிட்டு ஆகிடும் அவங்களுக்கு. அதனால் குழந்தைங்க வந்து சொல்கிறாங்கன்னா அதை வந்து காது கொடுத்து கேட்போம். கேட்டுட்டு அதுக்கப்புறம் பொறுமையாக, தம்பி நீ இந்த மாதிரி வந்து ஆல்டர்னேட்டிவாக பண்ணியிருக்கலாம்ல தம்பி, அது கூட நல்லா தானே இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி அவனையே வந்து நம்ப வைக்கிற மாதிரி அப்படி வந்து நீங்கள் சொல்லணும். தம்பி நீ இப்படி பண்ணியிருந்தால் நல்லா இருந்திருக்கும் அப்படின்னு சொன்னேன்னா அவன் அடுத்த டைம் நம்மக்கிட்ட எதுவுமே ஷேர் பண்ண மாட்டான், சரிங்களா. அதே போல் பொறுமையாக தான் அவங்களுக்கு எல்லாத்தையும் சொல்லி புரிய வைக்க முடியும். எப்படி பார்த்தாலுமே வந்து இந்த விஷயங்கள்லாம் உடனே வந்து நடந்துருமா, உடனே மாறிடுமானா, நிச்சயமாக மாறாது. கிட்டத்தட்ட ஒரு அதாவது 12, 13, 14, 15, 16, 17, 18, 19 ஒரு 8லேருந்து ஒரு 10 வருஷம் வரைக்கும் இந்த மாதிரி தான் வந்து குழந்தைங்க இருப்பாங்க, சரிங்களா. அதில் சில குழந்தைங்க விதிவிலக்கும் இருக்காங்க. 8லேருந்து 10 வயசு அதாவது 10 வருஷம் வரைக்கும், 12 வயசுலேருந்து 20 வயசு வரைக்கும் நமக்கு வந்து அது ரொம்ப பெரிய ஒரு கஷ்டமாக தான் இருக்கும் அப்படின்னே வந்து நம்ம சொல்லலாம். ஸோ இந்த காலகட்டத்தில் நம்ம ஒழுங்காக நம்ம குழந்தைய வளர்த்துட்டோம் அப்படின்னா நிச்சயமாக அந்த குழந்தை இந்த உலகத்தில் ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு குழந்தையாக வரும். ஸோ அதனால் அவங்களுக்கு பேசுகிறதுக்கு அதிகமான நேரத்தை கொடுங்க. நீங்கள் அவங்க பேசுகிறப்ப டிவியை போட்டுக்கிறதோ இல்லை ஃபோனில் ஏதாவது கேம் விளையாடுறதோ இல்லை அவங்கள கேம் விளையாடுறதோ அந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க. இப்போ நீங்கள் ரெண்டு பேர் பேசுகிறீங்க, ஒரு அம்மாவும் ஒரு மகனும் பேசுகிறாங்க, இல்லை அம்மாவும் மகளும், இல்லை அப்பாவும் மகனும், இல்லை அப்பாவும் மகளும் பேசுகிறாங்க அப்படின்னா அந்த இடத்துல எந்த கேட்ஜெட்ஸுக்குமே வேலை இருக்கக்கூடாது. அவங்க சொல்கிறத இவங்க கவனிக்கணும். அதாவது மகள் சொல்கிறத அப்பா லிசன் பண்ணும், மகள் சொல்கிறத அம்மா லிசன் பண்ணும். ஸோ இந்த மாதிரி தான் இருக்கணுமே தவிர, அப்போ தான் என்ன நினைப்பாங்க, அப்போ நம்ம அப்பா நமக்கு இவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் தராரு, நம்ம அம்மா நமக்கு இவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் தராங்க, இப்போ இவங்கக்கிட்ட எதையும் நம்ம மறைக்கக்கூடாது, எல்லாத்தையும் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி ஒரு எண்ணம் மகனுக்கும் மகளுக்கும் வரும். அதனால் நம்ம தான் வந்து முதல்ல நம்மளை மாற்றிக்கணும். அது வந்து ஒரு நாள் ரெண்டு நாள், ஒரு வாரம் ரெண்டு வாரம், ஒரு மாதம் அப்படின்னு இல்லை. அது வந்து நீங்கள் ஒரு பிஹேவியராகவே நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கணும் அப்படின்னே நான் சொல்கிறேன். ஏன்னா அப்போ தான் வந்து குழந்தைங்கள சரியான முறையில் நம்ம கொண்டு வர முடியும் இந்த அடலசன்ஸ் பீரியடில். ஏன்னா இது அவ்வளோ முக்கியமான ஒரு பீரியட். ஏன்னா அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளையும் வந்து நம்ம கரெக்டாக வந்து கவனிச்சிட்டே வரணும், யார் கூட பழகிறாங்க, யார் கூட பேசுகிறாங்க அப்படிங்கிறத அவங்களுக்கு தெரியாமலாவது நம்ம வந்து கண்காணிச்சே ஆகணும். நிச்சயமாக தப்பான ஃப்ரெண்ட்ஸ் கூட பழகிட்டாங்க அப்படின்னா நம்மளுடைய சைல்டோட எதிர்காலமே வந்து கேள்விக்குறியாக மாறிடும். ஸோ எல்லா விஷயத்துலேயும் நம்ம ரொம்ப கண்காணிப்போடு இருக்கணும். ஆனால் நம்ம கண்காணிப்பாக இருக்கிறோம் அப்படிங்கிறது அந்த குழந்தைங்களுக்கு தெரியக்கூடாது, சரிங்களா. ஸோ அந்த மாதிரி வந்து உங்கள் குழந்தைங்கள ஹேண்டில் பண்ணி பாருங்கள். நிச்சயமாக அந்த அடலசன்ஸ் அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு ப்ராப்ளமாகவே உங்களுக்கு தெரியாது. முதல்ல நம்ம மாற்றிக்கிட்டோம் நம்மளை அப்படின்னா நிச்சயமாக இதை ஈஸியாக வந்து ஹேண்டில் பண்ணிட முடியும். ஏன்னா எடுத்த உடனே நிறைய பேரண்ட்ஸ் வந்து கவுன்சிலிங் கூப்பிட்டு போயிடுவாங்க குழந்தைங்கள. சொல்கிற பேச்சு கேட்க மாட்றான், அதிகமாக கோவம் வருது, எதுவுமே வந்து பேச மாட்றான் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு. ஸோ முதல்ல நம்ம இந்த மெத்தடை ட்ரை பண்ணி பார்ப்போம். இதெல்லாம் ஒர்க் அவுட் ஆகலை அப்படின்னா தான் நம்ம தனியாக கவுன்சிலிங்க்கு அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர்ஸ்கிட்டையோ இல்லை சைக்கியாட்ரிஸ்ட் கூடையோ வந்து கூட்டிகிட்டு போகலாம். தேங்க்யூ.